அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து அக்னிராஜ். இன்றைக்கி நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தரை பற்றி நான் சொல்லியாகணும். அவர் இந்த குரூப்பில் சேர்ந்த அன்னைக்கிருந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வர்றாரு. இன்னொன்று வந்து, நம்ம குரூப்பில் எல்லாருமே இருக்கிறது வந்து தமிழ்மொழி. அவர் ஒரு மலையாளி, அவருக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனால் தமிழ் பேச தெரியும். பேசுவார், நம்ம சொல்கிறோம் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவார். தமிழ் நல்லாவே பேசுவார், ஆனால் எழுத தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த குரூப்பில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில், அதாவது ஸ்பீச்சில் வந்து நல்ல ஒரு ரோல் மாடலாக திக்குவாக இருந்து மீண்டு நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாக வந்திருக்காரு. நான் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு இந்த சில நாட்களாகவே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பாலக்காடு பிரகாசனை. அவர் இந்த லாக்டவுன்லேயே என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினார். ஃபஸ்ட் லாக்டவுன் நினைக்கிறேன், ஃபஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன், ஃபஸ்ட் லாக்டவுன் என்கிட்ட பேசினார். பேசும்போது நான் அவர்கிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்கிட்ட பேச நினைக்கிறேன். பேசிட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டேன். நான் சொன்னதை நல்லா கவனமாக கேட்டார். அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசும்போது நான் சொல்கிற ஒன்று ஒன்றையும் ரொம்ப கவனமாக கேட்டார். நான் எப்பயும் வழக்கமாக குரூப்பில் சேர்றவங்க நினைப்பேன், சும்மா 1 மாதத்துக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அப்போ அப்படியே இருக்கடம் தெரியாமல் போயிடுவாங்க அப்படின்னே உண்மையாக நினச்சேன். இதில் இன்னொரு ஒரு சிக்கல் என்னென்னா, இவர் மலையாளி வேறா, இவருக்கு இந்த லாங்குவேஜ் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இவருக்கு, அதனால் இவர் எல்லாரும் ரொம்ப நாளே குரூப்பில் இருக்க மாட்டார் அப்படின்னே நான் நினச்சேன் அவரை. ஆனால் என்னுடைய எண்ணங்களை சுக்குநூறாக நொறுக்கிட்டு அவர் என்னை போலவே மலையாள குரூப்புக்கு இப்போ அட்மினாக நிறைய பேர் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், அவர் தன்னை நிரூபிச்சிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னை நிரூபித்தா மட்டுமே நம்ம அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக ஆக முடியும். தன்னை நிரூபிக்காமல் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக ஆகவே முடியாது. இதான் நம்ம பாலக்காடு பிரகாசனே நல்ல முறையில் செஞ்சுருக்காரு, தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வர்றாரு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் டாபிக் போடுறது தமிழில் தான். நம்ம டாபிக் வாய்ஸில் கொடுக்க மாட்டோம், டாபிக் வந்து நம்ம தமிழில் எழுதிதான் போடுவோம். இதை இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் கண்டிப்பாக தமிழ் வாசிக்க தெரியாது, ஆனால் பேசுனா அவரால் புரிஞ்சுக்க முடியும். இதை அவர் அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட்டரில் போட்டு வாய்ஸ் டைப், அதாவது வாய்ஸில் போட்டு அந்த ஆடியோவை கேட்டு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு டெய்லி டாபிக் பேசுவார். நான் வேணால் ரிவ்யூ கொடுக்காமல் இருக்கலாம் அவருக்கு, ஆனால் டெய்லி அவர் டாபிக் பேசுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம குரூப்பில் எல்லாருமே தமிழ் இருந்தேன், எல்லாருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியும், அவங்களாம் டெய்லி டாபிக் பேசிடுறாங்களா? ஒரு தமிழ் படிக்க தெரியாதவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஆடியோவாக கேட்டு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு டெய்லி அந்த டாபிக் பேசுவார்னா, அவருக்கு எவ்வளோ ஒரு வேகமோ ஒரு திக்குவாக இருந்து மீண்டு வர்ற ஒரு எண்ணமோ அவருக்கு இருக்கும். இதே மாதிரி எண்ணம் குரூப்பில் எல்லாருக்குமே இருக்கணும். பாலக்காடு பிரகாசனே உண்மையாக நீங்கள் கிரேட்னே, நீங்கள் நான் நினச்சத விட நீங்கள் சூப்பராகவே செயல்படுறீங்க, ரொம்ப நல்லாவே பேசுகிறீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க. முதல்ல எப்படி மோட்டிவேட் பண்ணணுமோ அப்படி கரெக்டாக மோட்டிவேட் பண்ணுறீங்க. தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப் மாதிரியே மலையாளம் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப்பும் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் சேரணும், நிறைய மெம்பர் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பாலக்காடு பிரகாசனே, இதுக்கு நீங்களே முன்னெடுக்கணாதான் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். பாலக்காடு பிரகாசனனுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன். மதுரையிலிருந்து அக்னிராஜ், அனைவருக்கும் நன்றி.